ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். எந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடரும் இல்லாமல் கடலை மாவு அரிசி மாவுலாம் வச்சு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் கடலை மாவு நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு கால் கப்பு கொஞ்சம் கூட அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கலர் பவுடர் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு, நான் வந்து அந்த டப்பாலேருந்து அப்படியே தூவி விட்ற ஒரு கால் ஸ்பூன் அளவு இருக்கும். இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவுக்கு ஏற்ற அளவுக்கு ரொம்பவும் அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து பஜ்ஜி நல்லா உப்பியும் வரும், நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா பஜ்ஜி அமுங்கி போயிடும். இப்போ நான் வாழைக்காய் இது போல் சீவி வச்சுருக்கிறேன். இப்போ நான் பஜ்ஜி மாவில் இந்த வாழைக்காயை எடுத்து போட போகிறேன். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நான் பஜ்ஜி போடுறேன். பாருங்கள், கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறமா அந்த பஜ்ஜி அப்படியே லைட்டாக உப்பி மேலே வரும். பாருங்கள், நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் பண்ணணும் இல்லை. இது போல் கரெக்டான அளவில் நம்ம செஞ்சாலே நல்லா சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடும். சில பேர் வந்து கரெக்டான அளவு இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு பஜ்ஜி போண்டாக்கெலாம் மிக்ஸு கடையில் விற்கிறதுலையே அதை வாங்கிட்டு தண்ணி ஊற்றி கலந்து போட்டுருவாங்க. ஆனால் இப்படி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், நமக்கு வந்து அதிகமாகவும் இதில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா உப்பிட்டு வந்துடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குது. வாழைக்காய் பஜ்ஜி இதுக்கு நல்ல காம்பினேஷன்னா வந்து தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து சாம்பார். ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இது போல் பஜ்ஜி போண்டாலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்துகிட்ருக்குறேன். நல்ல சூப்பரான இது போல் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி. இதே போல் நம்ம வந்து மிளகாய் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் சவுச்சவு பஜ்ஜின்னு நிறைய வகையில் போடலாம். முக்கியமாக பிரெட் பஜ்ஜி போடலாம், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் பஜ்ஜி இருக்கும், பஜ்ஜியில் வந்து நிறைய வகை இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பஜ்ஜியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரே ஒரு மாவை நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறையா பஜ்ஜி போடலாம், நல்லா சூப்பராக இருக்கும். இதே போல் பஜ்ஜி போட்டு நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சூப்பராக அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பஜ்ஜி அப்படின்ட்டு நல்லா உப்பிட்டு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள்.